ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க உங்களை நம்ம விருஷ் கிச்சனுக்கு வரவேற்கிறேன். இன்றைக்கி நான் தேங்காய் பால் ஊற்றி ரொம்ப டேஸ்டியான மீன் குழம்பு பண்ண போகிறேன். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஒரு 15 சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய சைஸில் இருக்கிற வெங்காயத்தை மட்டும் கட் பண்ணிக்கிட்டேன். சின்ன சின்னதாக இருக்கிற வெங்காயத்தை அப்படியே முழுசாகவே போட போகிறேன். 2 தக்காளியை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். ஒரு எலுமிச்சை அளவு புளியை பார்த்தீங்கன்னா ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன். பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுருக்கிறேன். 5-6 பூண்டு பல்லை 1/2 லேசாக தட்டி எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு முழுசாக போடுறதா இருந்தாலும் நீங்கள் அப்படியே முழுசாக போட்டுக்கோங்க. 1-4 துண்டு மாங்காய் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு மாங்காய் பிடிக்கும்னா மாங்காய் போட்டு செய்யுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 1 மண் சட்டியில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு, எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவு வெந்தயம் போட்டுக்கிறேன். வெந்தயம் வெடித்து வரும்போது நம்ம இடித்து எடுத்து வச்சுருக்கிற பூண்டு போட்டுக்கிறேன். பூண்டு லைட்டாக வதங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் பச்சை மிளகாயை போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி கொடுங்க. அது வதங்கி வந்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை சேர்க்கணும். தக்காளியை சேர்த்து கொஞ்ச நேரம் வதக்கி கொடுக்கணும். தக்காளி வதங்கி வரும்போது அதுக்கு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவையோ அவ்வளோ அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து கொஞ்சம் வதக்கி கொடுங்க. வதக்கி வரும்போது 1/2 டீஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இன்றைக்கி நான் இதுக்கு குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன். 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன். நீங்கள் வந்து தனி மிளகாத்தூளும் தனியாத்தூளும் சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் 2 டேபிள்ஸ்பூன் தனியாத்தூளும் 1/2 டேபிள்ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் சேர்த்துக்கோங்க. கரைச்சி எடுத்து வச்சுருக்கிற புளித்தண்ணியை சேர்த்து இன்னும் கொஞ்சம் தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு 1 மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க விடணும். புளி வாசனைலாம் போகிற அளவுக்கு 10-15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஸ்டவ்வை கொதிக்க விடுங்க. தண்ணி உங்களுக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு விட்டுக்கோங்க. இதை நான் மூடி போட்டு 15 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக விடுறேன். குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மாங்காவை சேர்த்துக்கிறேன். நாம் கழுவி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற மீனை சேர்த்துருக்குறேன். நீங்கள் எந்த மீனாக இருந்தாலும் இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கோங்க. 2 சேர்ந்து 10 நிமிஷம் கொதிக்கட்டும். நான் திக்கான 1 தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கிறேன். இது 3 டேபிள்ஸ்பூன் விட்டுருக்கிறேன். இதை நம்ம சேர்க்கும்போது குழம்பு இன்னமும் ரொம்ப டேஸ்ட்டாக வரும். உங்களுக்கு இது வேணாம்னு நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம இதுக்கு 1 தாளிப்பு கொடுக்கலாம். நான் இதுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் எண்ணெய் பிடிக்காதுன்னா நீங்கள் எந்த சமையல் எண்ணெய் சேர்ப்பீங்களோ அதுவே சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்ச உடனே கருவேப்பிலை போட்டு தாளித்து நம்ம குழம்புல கொட்டிட வேண்டியது தான். இப்போ டேஸ்டியான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அது எனக்கு மிகப்பெரிய உற்சாகத்தை கொடுக்கும். தேங்க்யூ.